அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு செல்ல பறவைகள் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பறவைகளையும் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பேன். ஸோ எல்லாமே மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவில் கேட்கலாம். ஸோ நம்ம ரொம்ப பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நாலு பறவை தான் வந்து வச்சுட்டு இருந்தோம். அது ஒரு நாலு மாதம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிறைய பறவை வந்து ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு 50 மேலே வந்து எங்களுக்கு வந்து வந்திருக்கு. அண்ட் கலர் வைஸ் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட எல்லோ இருக்குது, அப்புறம் ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட் ஷேடு சில்வர் கலர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸே எங்ககிட்ட இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பெரிய குண்டு வச்சுருந்தோம், சின்ன குண்டு வச்சுருந்தோம், ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் இருந்து. சின்ன குண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பெருசில் அதிகமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த தினை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி புதினாலாம் போடும் போது அந்த காம்பு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த காம்பு தான் நிறையவே வந்து சாப்பிடும் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பறவைனே சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சர்ஸு. ஸோ நான் வந்து மியூசிக்கோடு வச்சுருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதில் நான் மியூசிக் மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன். அண்ட் அது ஒன்று வந்து எங்ககிட்ட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பறவை அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பீஜியன் வந்து வச்சுருக்கோம் நாங்கள். இந்த பீஜியன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரே ஒரு பேர் தான் வந்து வச்சிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வந்துகிட்ருக்கு. இன்னும் 4 or 5 டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து குஞ்சு வந்துடும். ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது குஞ்சு வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து போகிறேன். ஸோ அதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிருஷிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும், ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வி கேன் சி என் நெக்ஸ்ட் டே. பாய்.